நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் என்னை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தரமான செல்ஃபேனி ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்பில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது என்பதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதோட வீடியோவோட உண்மை நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த ஆப்பை வச்சு நீங்கள் 100 ருபீஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுதாங்க உண்மை. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் புரியும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இந்த செல்ஃபேனி ஆப்பில் இந்த மணியை உங்கள் பேங்க்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வேலெட்டில் சென்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சென்ட் பண்ணி விட்டுலாம். சரி, நான் சொல்ல ஸ்டெப் ஸ்டெப் பண்ணுங்கள், கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். நேம் கேட்கும் போது உங்கள் நேம் என்னவோ அந்த நேம் போட்டுங்க. என் நேம் விக்ரம் நண்பா, சேனலில் இப்போ தான் நம்ம நேம் எல்லாருக்கும் சொல்கிறேன். விக்ரம் போட்டுட்டு லாகின் கொடுத்துங்க. லாகின் கொடுத்தோடனே ரெஃபரல் கோடு இருக்கும். ரெஃபரல் கோடு உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். அந்த ரெஃபரல் கோடை நீங்கள் போட்டு லாகின் பண்ணிக்கங்க. யார் ரெஃபரல் கோடை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க நண்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தோடனே ரெஃபரல் கோடு, ஒரு ரெஃபரல் கோடு மூலமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் 20 ருபீஸ், எனக்கு 20 ருபீஸ் கிடச்சிடும். நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி இதை மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா மொக்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா மொக்கையாகவே போயிடும். அழகாக நீங்கள் இந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா அழகாக பேடிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மணியை. சரி நண்பா, ஸ்க்ராட்ச் கார்டு, ஸ்பின், லக்கி ஸ்பின், ரெஃபரல் கோடு, நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இது எப்படி எல்லாம் எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸ்பின் கொடுத்தீங்கன்னா ஸ்பின் கொடுத்துக்கும் போது ஸ்பின் ஆகும். ஸ்பின் ஆகும்போது இப்போ நீங்கள் இது ஆடு வரும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்பின் கொடுத்தீங்கனாலும் ஸ்பின் ஆகும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு 45 காயின்ஸ் கிடச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 20,000 காயின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ரிடீம் பண்ணி விட்டுலாம். ரொம்ப ஈஸியான ஆப் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு, ஸ்க்ராட்ச் கார்டு ரொம்ப ஈஸி நண்பா. இது பாருங்கள், ஸ்க்ராட்ச் பண்ணேன் 18. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடி ஸ்க்ராட்ச் பண்ணுறேன் 12. அப்புறம் மறுபடி ஸ்க்ராட்ச் பண்ணுறேன் 30. அப்படியே போயிட்டே இருக்கும் நண்பா. காயின்ஸு 18. இது பாருங்கள், 9, 1, 15, 3, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் நண்பா. இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் காயின்ஸை வீட்டில் சும்மா தான் இருப்பீங்க. எப்படி நீங்கள் இந்த ஆப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 50 ரூபா 100 ரூபா பேடிஎம் அனுப்பிச்சிக்க முடியும். அதுக்கு மேலே நீ இதை தான் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருப்பேன், நான் எனக்கு இதே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் இதே பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருக்கும். இதோட தரமான ஆப்ஸ் எல்லாம் சொல்லுவேன். இது வந்து ஒரு செல்ஃபி நீங்கள் 50 இல்லை 100 ரூபா ஒரு பாக்கெட் மணியாக வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா ஒரு பாக்கெட் மணியாக ஒரு வேலையில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் காயின்ஸாக எனக்கு வந்துடுச்சு, எனக்கு வந்து 10,000 காயின்ஸ் வந்துடுச்சு, இப்போ நான் எப்படி ரீடீம் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ரீடீம் பண்ணுறது எப்படின்னா, இங்கே பாருங்கள் வித்ட்ரா ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ரீடீம் கொடுத்த உடனே கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பேங்க் பேடிஎம் பேங்க் வேலெட்டில் வந்துட்டுது. ரொம்ப ஈஸியாக மணி எடுத்து கொடுத்துட்றாங்க. ரொம்ப ஈஸியாக இது பாருங்கள், 116 காயின்ஸ் 1 ருபீஸா? ஓகேங்களா, புரியுதுங்களா? 100 காயின்ஸ் 1 ருபீஸ் அந்த மாதிரி நீங்கள் 10,000 காயின்ஸ் சேர்க்கும்போது 100 ரூபா. இது 100 ரூபா கிடையாது, 1,000 காயின்ஸ் சேர்க்கும்போது அவன் 10 ரூபா. 10,000 காயின்ஸ் ரொம்ப ஈஸி வந்து பார்த்தீங்களா? ஸ்க்ராட்ச் பின்னு அந்த மாதிரி பண்ண மாட்டிங்களா? பண்ணி மணி ஏர்ன் பண்ணிங்க. இங்கே கொடுத்துட்டு இதில் மேக்ஸிமம் 10,000 காயின்ஸ் வந்தால் தான் பண்ண முடியும். 10,000 காயின்ஸ், 20,000 காயின்ஸ் வந்தால் தான் பண்ண முடியும். 200 ரூபா இதில் அனுப்பிச்சிக்கலாம். காயின் கொடுத்து காயின் எவ்வளோ காயினோ அந்த காயினை போட்டு பேடிஎம்மில் உங்களுடைய நேம் போட்டு பேடிஎம்முடைய உங்கள் நம்பரை போட்டு இங்கே தட்டி விட்டிங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு வேலெட்டில் மணி வந்து நிற்கும். அவ்வளோதான் நண்பா. இந்த மாதிரி தரமான ஆப்ஸை பார்க்கலாம். இதை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு அந்த ஆப்பை பற்றி சொன்னேன். இது ரீசெண்டாக 2020 வந்த ஆப்பு. சரி நண்பா, எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே நண்பா, நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே நண்பா, நம்ம சேனல் அடுத்த ஒரு நண்பா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுங்க நண்பா. இது போல் எக்கச்சக்கமான ஆப்ஸ், எக்கச்சக்கமான நியூஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம சேனலில். நம்ம சேனல் எல்லாத்தையுமே பார்க்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க.